தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஒரு டீம்னால கிரியேட் பண்ண ஆப்ஷன் ட்ரேடிங் பேக் டெஸ்டிங் வெப்சைட்டை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இது ஒன்றும் ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட 400 மேற்பட்ட வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஒரு வீடியோ கூட ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஏதாவது ஒரு புதுசா வெப்சைட் நான் யூஸ் பண்றேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை உங்க கூட நான் வீடியோ மூலமா ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இந்த குவான்மேன் அப்படிங்கிற வெப்சைட் ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி எனக்கு தெரிய வந்தது. கண்டினியூஸா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல அல்கோ ட்ரேடிங், என்னோட பர்சனல் அல்கோ ட்ரேடிங் இதுல பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்டை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பேக் டெஸ்டிங் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினா கிரியேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணவங்க நம்ம கோயம்புத்தூர் காரவங்க தான். நம்ம யார் யாரோ கிரியேட் பண்ண வெப்சைட்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் நம்ம தமிழ் பீப்புள் கிரியேட் பண்ண வெப்சைட்டையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வெப்சைட்டுக்குள்ள உள்ள வந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க லாகின் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல லாகின் அப்படின்னு இருக்கும், லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பாத்தீங்க அப்படின்னா சைன் இன் சைன் அப் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த வெப்சைட் யூஸ் பண்றா இருந்தா உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அகைன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். இல்லை என்கிட்ட வந்து இந்த கீழே உள்ள 6 ஏதாவது ஒரு புரோக்கர்ஸ்ல அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா உங்களோட புரோக்கர் ஐடி கொடுத்தும் நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருக்கு. ஸோ அதனால நான் டைரக்டா சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி என்னோட இமெயில் வச்சு நான் சைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட், டேஷ்போர்ட்ல நிறைய ப்ரீ டிஃபைன்டு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நான் ஒரு இனிக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா இங்கே 3வது ஆப்ஷனா கிரியேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணோடனே இந்த வெப்சைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிறது போல இருக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இங்கே குவான்ட் ரன் டைப் அப்படிங்கிறதுல பேக் டெஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் ரேட், ஸ்டார்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா இங்கே 2017 டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. 2017 ஜனவரி 1 நான் எனக்கு டேட்டா தேவைப்படுது. ஓகேங்களா? என் டேட் வந்து இன்னைக்கு வரையும் எனக்கு தேவை. குவான்ட் ரன் நேம், இதுக்கு வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து லைக் டெமோ அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? குரூப் டைப்ல நான் சிங்கிள் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேன். சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம வந்து இப்போ நம்ம பேக் டெஸ்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல நான் பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிஃப்டி செலக்ட் பண்றாங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சார்ட் டைப்ல கேண்டில் ஹெக்கனாசி ரென்கோ அப்படின்னு இருக்கும், கேண்டிலே இருக்கட்டும். ஓகேங்களா? இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறதுல ப்ரீ டிஃபைன்டா 2 கொடுத்துருப்பாங்க. நமக்கு எந்த விதமான இண்டிகேட்டர்ஸும் நம்ம தேவையில்லை. இந்த இண்டிகேட்டர் நம்ம அப்ளை பண்ணியும் ட்ரேட் எடுக்கலாம். அதெல்லாம் எப்படி நம்ம இண்டிகேட்டர் அப்ளை பண்றது அப்படிங்கிறது எல்லாமே ஃபியூச்சர்ல 1x1 டுட்டோரியல் வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? இப்ப பேசிக்கா வந்து ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட் ஸ்ட்ராடில் இல்லைன்னா ஷார்ட் ஸ்ட்ராங்கில் இல்லை சம்திங் ஏதோ புல் கால் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்றது நம்ம கத்துக்குவோம். ஓகேங்களா? இப்போ நான் ஷார்ட் ஸ்ட்ராடில் எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி 920 அதை நம்ம எப்படி பேக் டெஸ்ட் பண்றது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ட்ரி வென் அப்படிங்கிறது இருக்கும், இங்கே எடிட் அப்படின்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. டைம் ஆஃப் த டே ஈக்குவல் டு ஷார்ட் ஷேடில் நம்ம எப்போ போடுவோம், அஸ் யூஷுவலாக வந்து 9:20 நம்ம ஷார்ட் ஷேடில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேங்களா? 9:20 அப்படிங்கிறது பண்ணுறேன். எக்ஸிட் வென் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில பேர் வந்து 2:30 பண்ணுவாங்க, 3:00 பண்ணுவாங்க, ஒரு 3:20 வரையும் கூட வச்சுப்பாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து 2:30 எக்ஸிக்யூட் ஆகிற வெளியில் வர மாதிரி நான் கண்டிஷன் செட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 14:30, அதாவது 2:30 நம்ம எக்ஸிட் ஆகிறோம். ஓகேங்களா? ரயில்வே டைம்ல கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆப்ஷன் எக்ஸ்பிரி சைக்கிளில் வீக்லி எக்ஸ்பிரியோட டேட்டா வந்து நமக்கு தேவைப்படுது. இங்கே ஸ்ட்ரைக் பேஸ்ட் ஆன் ஃபியூச்சர் பேஸ்டு ஸ்ட்ரைக் இண்டெக்ஸ் அதுலேயே இருக்கட்டும். நம்ம ஷார்ட் ஸ்ட்ராடில் நம்ம என்ன பண்ணுவோம், 9:20 அட் த மணி கால் ஆப்ஷன் ஒன்று செல் பண்ணுவோம், அட் த மணி புட் ஆப்ஷன் ஒன்று செல் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன். ஓகே, ஆப்ஷன்ஸ் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம
கால் ஆப்ஷனை வந்து அட் த மணியில ஒரு லாட் நம்ம செல் பண்ணுவோம். கீழே ஆட் லெக் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. சேம் ஆப்ஷன்ஸ் தான். புட் ஆப்ஷன்ல லாட்ல ஒரு லாட் இருக்கட்டும், ஆக்ஷன் டைப்ல பாத்தீங்க அப்படின்னா செல் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் ஸ்ட்ராடில் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் த மணியோட ஒரு காலையும் ஒரு புட்டையும் நம்ம செல் பண்ணணும். ஓகேங்களா, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்க உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போடுறா இருந்தாலும் ஈச் லெக்குக்கு செப்பரேட்டா போட்டுக்கலாம். இங்க இல்ல உங்களுக்கு டோட்டலா ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னா இங்க ஸ்ட்ராட்டஜி ஸ்டாப்ஸ் இருக்கு பாருங்க, இதுல நீங்க டோட்டலா ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். அதே போல ஒவ்வொரு லெக்குக்கும் ப்ராஃபிட்டை நீங்க புக் பண்றா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்ல ஓவராலா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்றா இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஃபீச்சரும் அவைலபிளா இருக்கு. அதை எல்லாமே நான் அடுத்தடுத்த டுட்டோரியல் வீடியோஸ்ல நான் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ இங்க ஸ்ட்ராட்டஜி நேம் இன்ட்ராடே இருக்கு. ஸோ மேக்ஸிமம் டிரான்சாக்ஷன் பெர் டே ஒரு லாட் மட்டும் தான் நம்ம போட போறோம். இங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா ரன் பேக் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 seconds ஆகும். ஓகே, இப்போ நமக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே ஷோ ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி 189,975 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அபிஷியலி ஹிஸ்ட்ரி 2017 May 11 வரையும். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கிராஃப் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கு. ஸோ இது வரைக்குமே நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வின் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 67% வந்து கொடுத்துருக்காங்க. வின் லாஸ் ரேஷியோ அந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, கீழே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பேங்க் நிஃப்டி 888 கொடுத்துருக்கு, மிஸ் 437 இது வந்து லாஸ் கொடுத்துருக்கு. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 1,400,000 ரூபா ப்ராஃபிட்டு, 2,17,000 ரூபா லாஸ் ஆனால் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒவ்வொரு டேலையும் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இயர் வைஸ் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, ஹீட் மேப்பும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எவ்வளோ வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, எவ்வளோ லாஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இங்கே கீழே ஷோ ஆகும். கீழே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை இந்த இடத்துல டவுன்லோட் சிஎஸ்வி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சிஎஸ்வி ஃபைலாகவும் டவுன்லோட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து எக்ஸலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டேட்டாவையும் செக் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு லாஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது. லாஸ்ட் வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் டேட்டா வந்து இந்த வெப்சைட்ல வந்து அவைலபிளாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, இதில் வந்து ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இங்க மேல பாத்தீங்கன்னா எடிட் அண்ட் காப்பி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கோட் என்டர் பண்றோம் இல்லையா, ஸோ அந்த பேஜுக்கு போயிடும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 40% கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ 40% கொடுத்துட்டு அகைன் ரன் அண்ட் பேக் டெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அகைன் வந்து ஒரு 60 seconds வந்து லோட் ஆகும். ஸோ இப்போ டேட்டா வந்து லோட் ஆயிடுச்சு. மொதல் பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் ஸ்டாப் லாஸ்ல நம்ம போட்டிருந்தோம், இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 537,360 ரூபா வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னா இன்னமுமே வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னமும் அக்யூரேசி வந்து அதிகமாக இருக்கு. இங்கே பாருங்க வின்னிங் ப்ராபபிலிட்டி 69% இப்போ இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 13,00,000 ரூபா வந்து ப்ராஃபிட்டு, 7,00,000 ரூபா வந்து லாஸ்ல இருக்கு. பட் ஓவராலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 500,000 ரூபா ப்ராஃபிட்ல இருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் வந்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஸ்டாப் லாஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ 40% நான் போட்டிருக்கேன்னா 30% போட்டு பார்க்கலாம், 20% வந்து போட்டு பார்க்கலாம், இல்லை 50% போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றீங்க, ஆல்ரெடி இருக்க ஸ்ட்ராட்டஜியில எந்த மாதிரி எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வெப்சைட்ல வந்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ இன்னும் இந்த வெப்சைட்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, அது எல்லாமே சின்ன சின்ன வீடியோஸா டுட்டோரியல்ஸா நான் மேக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த குவான்ட்மேன் பத்தி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும், டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் எல்லாம் வேணுமா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நான் வந்து மேக் பண்றேன். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.